ஹாய் கைஸ் வெல்கம் டு கைப்பில் கேமிங். இப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தாங்க மேட்ச்சு. பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க. இந்தியாவோட ஸ்பின் பவுலர் குல்தீப்பாக தான் ஃபஸ்ட் பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் டாட் பாலுங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ரெண்டு ஓவர் மேட்ச் தான். இப்போ இந்தியா வந்து ஃபீல்டு செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இன்றைக்கி விக்கெட் எடுப்பாங்களா பார்ப்போம். ஒரு 30 ரன்னுக்கு மேலே தாண்டிடுறாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். செகண்ட் பால் அவுட்டுன்னு நினைக்கிறாங்க. அவுட்டுங்க, ஸ்டம்ப் ஹிட் பண்ணியிருக்காரு எம்எஸ் தோனி. அம்பையர் தேர்ட் அம்பையருக்கு டெசிஷன் கொடுத்துருக்காரு. டெசிஷன் பெண்டிங்கில் இருக்குது. அவுட்டுங்க, செம்ம அவுட்டுங்க. ரெண்டாவது பாலே விக்கெட்டுங்க. 0-1 பாகிஸ்தான். இந்தியா கலக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல் அவுட்டு. குல்தீப் யாதவ் வேற லெவல் பவுலிங்கு. சூப்பர் பாலுங்க. மூணாவது பால் போட வராரு குல்தீப் யாதவ். ஃபீல்டு செட்டப்லாம் ஒரே பக்கமாக இருக்குது. மறுபடியும் ஒரு டாட் பால், தேர்ட் பால் ஒரு டாட் பால். பாகிஸ்தான் என்ன ரொம்ப மோசமாகிட்டுருக்காங்க ஆரம்பமே. குல்தீப் யாதவ் மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. 4 பாலுக்கு 0 ரன், 1 விக்கெட்டு. 2 ஓவர் தான் மொத்தமே. எப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மறுபடியும் ஒரு டாட் பால் கைஸ். தாவி போய் ஃபீல்டிங் பண்ணுறாரு ஒருத்தர். சோஹில்னு ஒருத்தர் தான் பேட்டிங் பிடிக்கிறாரு. 3 பால் டாட் பால் ஆக்கியிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டு, சோஹில் அவுட்டுங்க. 4 பாலுக்கு அவுட் ஆகியிருக்காரு. இதோ பாருங்க கைஸ், ஒரு ஓவர் முடிவுக்கு 0-2. 0-2 ரெண்டு விக்கெட்டு. இந்த ஒரு ஓவரில் எப்படியாவது 30 ரன் அடித்தா மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் கைஸ். மறுபடியும் ஒரு டாட் பால், ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட் பால். ரவீந்திர ஜடேஜா தான் போட வந்திருக்காரு. மறுபடியும் ஒரு ஸ்பின்னரை போட வச்சுருக்காங்க இந்தியா. மறுபடியும் தூக்கியிருக்காருங்க, தூக்கியிருக்காரு. கேட்ச் அவுட்டாக மறுபடியும் அதே ஃபீல்டர், அதே கேட்ச். சூப்பர் ரவீந்திர ஜடேஜா. வந்த உடனே விக்கெட் எடுத்துறீங்க. வேற லெவல். அடுத்து அக்மல்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு செகண்ட் ஓவர் வந்து 3வது பால் ஒரு டாட் பாலுங்க. 3வது ஒரு டாட் பால். போகிற பக்கம் பார்த்தா ரன்னே அடிக்க மாட்டாங்க போல, விக்கெட் மட்டுமே ஆகிட்ருக்காங்க. அவுட்டுங்க, அவுட்டு. 4வது விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அம்பையர் 3வது அம்பையர் தேர்ட் டிசைன் கொடுத்துருக்காரு. அவுட்டான்னு பார்க்கலாம். தோனி செம்ம ஸ்பீடு ஸ்டம்பிட் பண்ணியிருக்காரு. அவுட்டுங்க, மறுபடியும் அவுட்டு. 4வது விக்கெட்டே விழுந்துச்சு. 0-4 பாகிஸ்தான். இந்தியன் பவுலர்ஸ்லாம் வேறு லெவலில் கலக்கிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியா தாங்க வின் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன டார்கெட்டு. 2 பாலுக்கு 2 சிக்ஸே அடித்தாலும் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இந்தியா. இந்த பால் தூக்கி அடிப்பாரா? தூக்கி அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. 4-4 அந்த சைடு ஃபீல்டரே கிடையாது. தூக்கி அடிச்சிருக்காரு 4க்கு. மாலிக்குங்கிறவர் தான் தூக்கி அடிச்சிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ரன் விட்டுருக்காரு இப்படியும் பாகிஸ்தானுக்கு. மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு. இல்லைங்க, லாஸ்ட் விக்கெட்டா, லாஸ்ட் பால் விக்கெட்டா, 5வது விக்கெட்டுன்னு நினைக்கிறாங்க. அவுட்டா நாட் அவுட்டான்னு தெரியல, பார்க்கலாம். மறுபடியும் அம்பையர் டிவி காமிச்சிருக்காரு. நாட் அவுட்னு நினைக்கிறேன் கைஸ், நாட் அவுட்டுன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் வந்து பாலை உள்ளே வச்சிட்டாரு. சி, பேட்டை உள்ளே வச்சிட்டாரு. சாரி, நாட் அவுட் கைஸ், நாட் அவுட். 2 ஓவரில் 4 ரன்னுக்கு 4 விக்கெட் ஆகிருக்காங்க பாகிஸ்தானு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரன் அடிச்சா இந்தியா வின் பண்ணிடலாம். ரோஹித் சர்மாவும் சிக்கர் தவன்னா ஃபஸ்ட் பேட்டிங் இறங்குறாங்க ரெண்டு பேரும். ஓப்பனர்ஸு அவரேஜெலாம் பார்த்தீங்கன்னா 12 ரன்னு ரெண்டு பேருக்கும். ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாங்க? அவுட்டா, அவுட்டுன்னு நினைக்கிறாங்க. கேல்பி அவுட்டு. இந்த டிசிஷன் எடுப்பாங்களா? டிஆர்எஸ் எடுத்திருக்கலாம், ஆனால் எடுக்கலை. இதோ பாருங்க கைஸ், அவுட்டு தான், கன்ஃபார்ம் அவுட்டு தான் கைஸ். ஆனால் அம்பையரே சொல்லியாச்சு இந்தியா டீம் வந்து ரிவ்யூக்கு போகல. ரிவ்யூக்கு போயிருந்தாலும் அவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ரிவ்யூக்கு போயிருந்தால் அவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா லைனில் வரல, ஆஃப் சைடாக தான் வருது பால். ரெண்டாவது பாலு, ரெண்டாவது விக்கெட்டா, தூக்கி அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் ஒரு அவுட்டு. பாகிஸ்தான் பவுலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேற லெவல் நீங்களும். அதே மாதிரியா, அவங்களாவது பரவாயில்லைங்க, இந்தியாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் கேப் விட்டு விக்கெட் எடுத்தாங்க. நீங்கள் ரெண்டு விக்கெட் தொடர்ந்து எடுக்கிறீங்க, அப்படியே ஹாட்ரிக் விக்கெட் ஆகக்கூடாதுன்னு டாட் பால் ஆயிடுச்சா. ஓ, ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. சூப்பர் 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 சூப்பர், இதை முதல்லையே பண்ணியிருக்கலாமே. அவுட்டுங்க, அவுட்டு, வேற லெவல் விக்கெட்டு, போல்டு அவுட்டு. மூணு விக்கெட்டுங்க, ரெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டு. அவங்களோட ரொம்ப மோசமாக இருக்காங்களே. மொதல் விக்கெட்டு மூணு, மொதல் ஓவரே மூணு விக்கெட் விட்டுட்டாங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டுங்க, நாலு விக்கெட்டுங்க. இந்தியா என்னங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அஞ்சு ரன் கூட அடிக்க மாட்டீங்க போல. நீங்க ஒரு ஓவருக்கு ரெண்டு ரன் தானா? ஃபஸ்ட்டு ஓவரில் லாஸ்ட் பாலுங்க, என்ன பண்ணுவாங்க? தட்டி விட்ருக்காருங்க, தட்டி விட்ருக்காருங்க. ரெண்டு ரன் ஓடிடுவார்னு நினைக்கிறேன். ரெண்டு ரன் ஓடிருக்காங்க, ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. இந்தியா இப்போ வந்து ட்ரா மேட்சில் இருக்குது. ஒரு ஓவருக்கு ஒரே ஒரு ரன்னு தான் தேவை. சும்மா அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு ஓடினாலே போதும், தூக்கி அடிக்க தேவையில்லை. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நாலு ரன்னுக்கு நாலு விக்கெட்டுங்க ஒரே ஓவரில். அவ்வளோதாங்க, இந்தியா வின் பை ஃபோர் விக்கெட், சிக்ஸ் விக்கெட்ஸ். கடைசி பால் எப்படியோ சிங்கிள் அடிச்சிட்டாங்க ஒரு ரன் அடிக்கிறதுக்கு. சூப்பர், இந்தியா ஒன் பை சிக்ஸ் விக்கெட்டுங்க. ஓகே கைஸ், அந்த கேம்பில் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கைப்பிள்ள கேமிங் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம்பிளையில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, சி யூ.